Dear 12th standard students, naan ungal Metro Karunagaran. Second midterm exam ku rombo naal irukudhu, portions rombo kammiya irukudhu. Seekrama padichu mudichidalam, second midterm la nalla mark vaangalam appindra nenappu, andha maadhiri edhaavadhu vishayangal unga manasula irundha daiyase thooki potrunga, adhu ellame unma kadaiyadhu. Second midterm exam ku portions romba adhigam 7 8 9 3 chapters ellame tough ana area adu mattum illamal neram suttama kedaiyadhu unno oru 30 naal la ungalku second midterm vechiruvaanga and the second midterm portions neenga practice pandrathu miga siramama irukum ena ellame konjam tough level sums a irukum ovvoru sum potu paakkathike oru 10 nimisham 15 nimisham aagum. Schools are rumbo vegamaga, second volume portions are faster archikite povanga. Ella sums in teacher ala nadatha mudiyadu. Anithi examples in teacher ala nadatha mudiyadu. So the ginnasas of theirve. Epidansa nanga second midterm either the second midterm portions particular the matumilamal woodene or iravade nala afili exam pinnade woodyandro. Adanala mediocre moon chapters mudiyadu. Adavida tough arkum. நேரம் சுத்தமா கிடையாது ஆகவே பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் உஷாராயிடுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க செகண்ட் வால்யூம்ல இருந்து தான் பப்ளிக் எக்ஸாம்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வரும் இப்போ 140 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல சாய்ஸஸோட இருக்குன்னு வச்சுப்போம் அதுல பாத்தீங்கன்னா 70 ஃபர்ஸ்ட் வால்யூம் 70 செகண்ட் வால்யூம் வராது 80 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து வரும் இப்போ மேக்ஸிமம் மார்க் பாத்தீங்கன்னா செகண்ட் வால்யூமுக்கு கம்மியான மார்க் தான் ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு வரும் அதனால செகண்ட் வால்யூம் போர்ஷன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா படிக்கிறது மிக மிக முக்கியம் ஆல்ரெடி மெட்ரோ கர்நாகரன் சேனல் மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 போட்டாச்சு 6 போட்டாச்சு எல்லாமே சேலஞ்ச் ஃபார் சென்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டாச்சு அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் மிட்டமுக்கான போர்ஷன்ஸ் தான் நம்ம கவரேஜ் பண்ணின இருக்கிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் 7 ஆல்ரெடி சேலஞ்ச் ஃபார் சென்டம் 5ல ஒரு 30 கொஸ்டின் போட்டிருந்தேன் 2 மார்க்ல ஒரு 10 கொஸ்டின் 3 மார்க்ல ஒரு 10 கொஸ்டின் 5 மார்க்ல ஒரு 10 கொஸ்டின் அதே மாதிரி சேலஞ்ச் ஃபார் சென்டம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 6ல பாத்தீங்கனாலும் 2 மார்க்ல ஒரு 10 3 மார்க்ல ஒரு 10 5 மார்க்ல ஒரு 10 போட்டிருந்தேன் அப்போ சேலஞ்ச் 5ம் 6ம் முடிச்சவர்கள் ஒரு 60 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் 7 படிச்சிட்டு இருக்கறவங்க ஆல்ரெடி 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு 3 மார்க்ஸ் அப்லோட் பண்றேன் இந்த 3 மார்க்ஸ்லயும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மிக 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்கிறதுக்கு இமிடியேட்டா இதல இருக்கிற 10 क्वेश्चंस முடிச்சிடுங்க ஆல்ரெடி 5 மார்க்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது 5 மார்க்ஸ் பார்க்காதவங்களும் இந்த 10 5 மார்க்ஸ பிராக்டீஸ் பண்ணுங்க இதுல சாய்ஸஸ் தயவு செய்து எடுக்காதீங்க ரொம்ப ஈஸி சம்ஸ் இருக்கும் கொஞ்சம் டஃப் லெவல் சம்ஸ் இருக்கும் இமிடியேட்டா இதல இருக்கிற சம்ஸ நீங்க பிராக்டீஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கனா இன்னைய டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் 5ல ஒரு 30 முடிச்சிருப்பீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் 6ல ஒரு 30 முடிச்சிருப்பீங்க இதுல ஒரு 20 முடிச்சிருப்பீங்க 80 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க அப்ப செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட வரும்பொழுது அத மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரொம்ப கரெக்டா சொல்லுவேன் நானு இந்த செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் எதெல்லாம் மிக மிக முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு எங்களுடைய அனுபவம் எங்களுடைய என்ன சொல்றதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ த ஸ்கூல்ஸ் அது இல்லாம எக்ஸாம்ஸ் பல எக்ஸாம்ஸ் நாங்க பார்க்கும் பொழுது செகண்ட் வால்யூம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக்லயும் சரி செகண்ட் மிட்டம்லயும் சரி ஆஃபிலையும் சரி எப்படி வரும் எனக்கு நல்லாவே தெரியும் 2 மார்க் क्वेश्चंस தனியா ஒரு ஃபைல் போட்டு வச்சீங்க 3 மார்க் क्वेश्चंस தனியா ஒரு ஃபைல் போட்டு வச்சீங்க 5 மார்க் क्वेश्चंस தனியா ஃபைல் போட்டு வச்சீங்க எல்லா சம்ஸ் இமிடியேட்டா பிராக்டீஸ் பண்ணிடுங்க சார் எங்க ஸ்கூல்ல ஒரு நடத்தவே இல்ல எப்படி சார் இதெல்லாம் போட்டு பாக்குறது கண்டிப்பாக ஸ்கூல்ஸ்ல போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்குள்ளாரு உங்களால பிராக்டீஸ் பண்ணதுக்குள்ள நேரம் இருக்காது அதனால ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடியும் அதோட வீடியோ லிங்க்ஸ் கொடுத்திருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க்ஸ் கொடுத்திருப்பேன் நீங்க PDF ஆவோ அல்லது WPS ஆபீஸ்லயோ அல்லது கூகுள் டிரைவ்லயோ அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே சம்ம டச் பண்ணாலே அந்தந்த வீடியோஸ் ஓபன் ஆயிடும் அப்படி முடியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்ட் 3 பார்ட் 4 சொல்லிட்டு நான் क्वेश्चंस கொடுத்திருப்பேன் அப்படியே நீங்க வீடியோஸ பார்த்து இமிடியேட்டா உடனேடியா பிராக்டீஸ் பண்ணிடுங்க இத பிராக்டீஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படினா வெல் அண்ட் ஃபைன் நீங்க செகண்ட் மிட்டம் தயாராயிட்டீங்க செகண்ட் மிட்டமுக்கு தயாராகிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாது நீங்க ஆஃபிலி எக்ஸாமுக்கும் பாதி போர்ஷன் முடிச்சிட்டு வரீங்க ஏன்னா 7 8 9 ஆஃபிலிக்கு மிக மிக முக்கியமான ஏரியா
அதுக்கப்புறம் செகண்ட் மிட்டம் முடிச்ச உடனே நான் மீதி த்ரீ சாப்டர்ஸ் எப்படி பிராக்டிஸ் பண்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வால்யூம் ஒன் வால்யூம் டூ இருக்குது, அதை எப்படி 20 டேஸ்ல பிராக்டிஸ் பண்றேன்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளே நீங்க இமீடியட்டா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.